அண்ணா வணக்கம். வணக்கம். எங்கண்ணா ஆஸ்பத்திரி பக்கம் வந்திருக்கீங்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? ஆமாப்பா, கிட்னியில் அப்பப்போ குத்துதுப்பா. கிட்னி இல்லையா? ஆமாப்பா, என்ன பண்ணுறது இல்லைப்பா. சேச்சா, இப்படி ஆயிடுச்சு. ஏன்னா ஊரில் ஒயின் ஷாப் வச்சு எத்தனை பேர் குடியை கெடுத்துருப்ப. அது மட்டுமா, பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபா விலை அதிகமாக வச்சு விற்று எவ்வளவு காசை கொள்ளடிச்சிருப்ப. அதனால தான் ஆண்டவனாக பார்த்து உனக்கு இந்த நோயை கொடுத்துட்டான். அனுபவி. ஏன்ப்பா நீருக்கு வந்துருக்கு ஆஸ்பத்திரிக்கு? அதே ஹார்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம்ண்ணே, டாக்டர் தான் ஆஞ்சியோ பண்ணுன்னு சொன்னார், அதான் வந்தேன். நானாவது 5 10 HR வச்சுருக்கேன். ஆனால் நீ தியேட்டரை வச்சுக்கிட்டு 10 ரூபா பாப்கார்னை 100 200 எவ்வளோ கொள்ளை அடிச்சிருப்பேன். அதுதான் ஆண்டவ உனக்கு இதயத்திலேயே பிரச்சனை பண்ணிட்டா. நீ அனுபவி பேச்சப்பாரு, சினிமா ஹீரோ மாதிரி. நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கே. கஷ்டம் தான். சீனிவாஸ் ஓனரே, என்னப்பா ஆஸ்பத்திரி பக்கம் வந்திருக்க, என்னாச்சு? ஆமாம், ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கு வெறும் சாப்பிட்றக்கா வருவாங்க, எல்லாம் வைத்தியம் பார்க்கதாப்பா. அப்படியா, என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை, உட்கார்ற இடத்துல சின்னதாக ஒரு கட்டி. யோ, அடைச்சி பைல்ஸா? ஆமாப்பா, கல்வி தந்தைக்கு கட்டி. சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் சீட்டு கொடுக்க எவ்வளோ காசு வாங்கி கொள்ளடிச்ச. அதனால தான் ஆண்டவன் நீ உட்கார இடத்துலையே உனக்கு நோயை வச்சுட்டான். ஒன்னாலே சீட்ல உட்கார முடியாது. யோ யோ யோ, நீங்களே சீக்கு வந்துதான் இங்க வைத்தியம் பக்கம் வந்திருக்கீங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம எல்லாருமே ஒரே குட்டையில் ஊர்னா மட்டைய தான், சரியா? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? இதென்ன ஹாஸ்பிட்டல்ல சந்த கடையா, இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? சாரி சார். இந்த பாருங்க, உங்களுக்கு என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஆளுக்கு 1.5 லட்சம் அட்வான்ஸ் கட்டிருக்கேன். நான் வேற ஹாஸ்பிட்டல் போறேன், அர்ஜென்ட்டா ஒரு ஆபரேஷன் இருக்கு. அந்த ஆபரேஷன் முடிச்சு வந்துட்டு உங்க எல்லாரையும் டோட்டலா ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஓகே, சரி சரி டாக்டர். வாங்க டாக்டர், வாங்க. அடேங்க அப்பா. அண்ணா, நம்மளாவது 5 10 அடிச்சிட்டு இருக்கோம். ஆமா, தலைவர்லாம் மொத்தமா அடிக்கிறாரு. ஆனா பாருங்க, ஜம்முன்னு இருக்காரு, ஆடி கார்ல போறாரு. என்ன பண்றதுமே புரியல, என்ன காசு? ஆமாப்பா, நாட்டுல மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறவனெல்லாம் ஜம்முன்னு இருக்கானுங்க. கரெக்ட், எல்லாம் கடிகாலம் அப்பா. கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ண டொனேஷன் எல்லாம் ஒரே பில்லுல வாங்கிடுவான். 10 வருஷமா வார்ல சம்பாரிச்சத 10 நிமிஷத்துல வாங்கிடுவான்.